நமஸ்தே நண்பர்களே, இப்ப நம்ம பார்க்க போறது தீபாவளிக்கு எண்ணெய் காய்ச்சறது பத்தி. ஒரு சின்ன சுக்கு துண்டு நான் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன். தட்டினே அது காஞ்ச சுக்குன்றதுனால நல்லா பொடிஞ்சிருத்து. கொஞ்சம் ஓமம், ஒரு பிஞ்ச் ஓமம், ஒரு 10-12 மிளகு, ஒரு பிஞ்ச் ஜீரகம், கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 2 வெத்தலை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு கிள்ளி வச்சிருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலியில் நமக்கு வேணுங்கிற அளவு எண்ணெயை விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற சாமான்கள்லாம் நம்ம போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சுக்கை போடுறோம், அதுக்கப்புறம் ஓமம், அதுக்கப்புறம் மிளகு. கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப பத்தின்றாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா படப்படான்னு வெடிக்கும் மிளகெல்லாம். அப்புறம் ஜீரகம், அப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் அடுப்பை அணைச்சுட்டு வெத்தலை போடுங்க, ஏன்னா ரொம்ப வெடிக்கும் வெத்தலை போட்டேன்னா. அந்த எண்ணெயை நான் ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் எங்கள் அம்மா வந்து மிளகாயே போட்டு காய்ச்சுவா, எங்கள் அப்பா இதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுடுவார், ரொம்ப நல்லா இருக்கும், உரைக்கவே உரைக்காது. ஆனால் மிளகா சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு காரம் தாங்காது. இந்த மாதிரி காய்ச்சி தேய்க்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது, சிரங்கு இதெல்லாம் வராது. இன்னொன்று, நம்ம இந்த அக்டோபர் நவம்பர் வந்து மழையும் பனியுமா இருக்கும், அந்த நேரத்தில் சளி பிடிக்கும். சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் தும்மிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி காய்ச்சி எண்ணெய் தேய்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெயை முறிச்சு தேய்க்கிறது அப்படின்னு சொல்லுவாள். சளியெல்லாம் பிடிக்காது, சளி இருந்தாலும் கரைஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.